அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலே எப்பயுமே வந்து பெண்களை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த வயது ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் வந்து ஈவன் 22-23 இயர்ஸில் சில பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 35-40 வயதில் திருமணம் ஆகுது. ஸோ அந்த காலகட்டத்துலேயும் சரி, இல்லை ரொம்ப ஏர்லி ஏஜில் மேரேஜ் ஆகியிருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னு ஒரு தம்பதியினர் வராங்க அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம வந்து பெண்களுக்கான பரிசோதனைகளை பண்ணுறோமோ அதிக அளவு தீர்க்கமாக நம்ம ஆண்களுக்கும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். என்னென்ன காரணங்கள் இந்த ஆண்களுக்கான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நான்வெஜஸ் எடுத்துக்கிறது, நிறைய சிக்கன் சாப்பிட்றது, ஹோட்டல் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அன்டைமில் போயிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து வெயிட் போட்டுறாங்க. ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த குழந்தை பாக்கியம் வந்து ஆண்களுக்கான பிரச்சனைகளை உருவாக்குறதுல நிறைய பங்கு வகிக்குது. என்ன காரணம்னா, அவங்களால அந்த ஃபேமிலி லைஃப் இன்வால்மெண்ட்டும் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், அதே சமயம் கவுண்ட்டுமே மாறிடும். இது ஒரு காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், நிறைய பேருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பெர்ம் லிக்விட்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எடுத்த உடனே அதனுடைய கவுண்ட் பார்க்குறோம், நம்மளுடைய உயிரணுவோடைய அளவுகள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குறைஞ்சபட்சம் நார்மலாக இயற்கையாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கன்சர்வ் ஆகணும், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்ஸும் இல்லாமல் அவங்க கன்சர்வ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 45 மில்லியன்லேருந்து 60 மில்லியன் வரைக்கும் கவுண்ட்ஸ் இருக்கணும். அந்த கவுண்ட் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகுது. அடுத்து அவங்க லைஃப் ஸ்டைல்னால என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து நீந்தி போகிற தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து மாறுது. ஸோ இது வந்து மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பல கோடி ஸ்பெர்ம்ஸில் வந்து ஒரே ஒரு ஸ்பெர்ம் ஜெயிச்சு அந்த எக்கு போய் பினிட்ரேட் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த ஸ்பெர்ம் லிக்விடோட குவாலிட்டி வந்து இந்த மொட்டிலிட்டி குறைவாருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறோம். இதுவும் லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய விஷயங்கள் தான். இன்னொன்று, நம்மளோட இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னால என்ன ஆகுதுன்னா, அதனுடைய மார்ஃபாலஜி டிஸ்டர்ப் ஆகிடுது. மார்ஃபாலஜி அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்பெர்மோட ஹெட்டு டைல் போர்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்பெர்மோட ஹெட் போர்ஷன் தலைப்பகுதி வந்து ரொம்ப ஈஸியாக எக்கை வந்து பினிட்ரேட் பண்ணிட்டு போகணும். இதை வந்து மார்ஃபாலஜி டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது மூணு விஷயம், மொட்டிலிட்டியும் மாறும், மார்ஃபாலஜியும் மாறும், அதே மாதிரி கவுண்ட்டும் மாறும். எந்த பழக்க வழக்கங்கள்னால நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்னால மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ரப்பர் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய விதைப்பையில் வெரிக்கோசீல் அப்படிங்கிற பிரச்சனை வந்து உருவாகும். வெரிக்கோசீல்னால் என்னென்னா, அந்த ஸ்பெர்ம் போகிற பாத்வேயில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து சுருண்டு இருக்கும். இது எதனால் உருவாகலாம், நிறைய வெயிட் தூக்கி ஒர்க் பண்ணுறவங்க, இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மூட்டை தூக்குற ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய மிஷினரிஸ் ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்க டெய்லர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பஸ் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறவங்க, லாரி டிரைவர், பஸ் டிரைவர், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெரிக்கோசில்னு சொல்கிற அந்த நரம்பு சுருள்கிற பிரச்சனை வந்து இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸ்லீப்பு, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் காரணமாக அவங்க கவுண்ட் வந்து கம்மியாகிடுது. உடல் உஷ்ணமும் ஒரு காரணம்,
ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். நிறைய பேர் இந்த நிறைய மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்களுடைய ஹெல்த்துக்காக டயபெட்டிஸ் இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், இல்லை ஏதாவது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கு நிறையா மெடிசன் சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த ஸ்பெர்ம் லிக்விட் வந்து குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முழுமையாக உறிஞ்சப்படலை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுமையாக உறிஞ்சப்படாது, அப்போ ஸ்பெர்ம்க்கான ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஸோ இதுவும் அவங்க கவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான ஒரு அடிப்படையான காரணம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட்டு, மார்ஃபாலஜி, அவங்களுடைய மொட்டிலிட்டி, இதெல்லாம் டிஸ்டர்ப்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வரக்கூடிய தம்பதிகளுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் எளிய தீர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா அமுக்குரா சூரணம், வித்ஹேனியா சோம்னிஃபெரான்னு சொல்வோம். இந்த அமுக்குரா சூரணம் வந்து ரொம்ப அருமருந்து. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அத்தனை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸும் இதில் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அப்போது இந்த அமுக்குரா சூரண கிழங்கினுடைய பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வீதம் பாலில் கலந்து காய்ச்சி இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராகவே குடிச்சிட்டு வந்தாங்கனாலே ஓரளவுக்கு அவங்க ஸ்பெர்ம் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, ஒலிகோஸ்பெர்மியாக இருக்குது, அஸ்தினோஸ்பெர்மியாக இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கவங்க நிச்சயமாக ஒரு சித்த மருத்துவரை நாடி என்ன காரணத்தினால் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ரீசனை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்களால் வரக்கூடிய குழந்தை பாக்கியம் தள்ளி போகிற பிரச்சனையை நம்மளால் குணப்படுத்திக்க முடியும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.